हेलो फ्रेंड्स, वेलकम टू पापास किचन। इनकी नम्म किचन ले रुम्ब रुम्ब सुवयान और ब्रेकफास्ट बिरयानी। बिरयानी सुन्नावे लंच को मट्टुम दान सेय्य मुडियुमा एन्ना, ब्रेकफास्ट को कूड इंद माद्रि रुम्ब रुम्ब सूपरा और बिरयानी सेय्यलाम। इंद रेसिपी एंग एरिया साइड रुम्बवे और फेमसान रेसिपी। और स्पेशलान विरुंद एर्पाड पन्नुम्बोदु अंद लिस्ट कंडिप्पा इंद रेसिपियुम इडम पेरुम। सो अंदलवक्कु ஒரு டேஸ்டான ஒரு அருமையான பிரேக்பாஸ்ட் பிரியாணியை ரொம்ப ரொம்ப சுலபமா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணிட்டு 200 கிராம் அளவுக்கு சேமியா எடுத்துக்கேன். அதை இந்த மாதிரி உடைச்சிட்டு உள்ள சேக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மிதமான தீலையே வறுத்து விட்டுருங்க. நான் இந்த மாதிரி நீளமான ஷேப்ல சேமியா கிடைக்கும் இல்லையா, அதுதான் பயன்படுத்தி இருக்கேன். இதுக்கு பதிலா நீங்க ரொம்ப மெல்லிசா, எக்ஸாம்பிளுக்கு அனில் சேமியா இருக்குல்ல, அந்த மாதிரி கூட பயன்படுத்திக்கலாம். ஆனா இந்த மாதிரி நீளமான சேமியா பயன்படுத்தும் போது உதிரி உதிரியா சாப்பிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ நீங்க எது வேணாலும் பயன்படுத்திக்கங்க. ஒரு மிதமான தீலையே லேசா வறுத்து விட்டுருங்க, ரொம்ப கரிஞ்சிட கூடாது. ஏற்கனவே வறுத்த சேமியா அப்படினு பாக்கெட்ல இருக்கும், அது மாதிரி வாங்குனாலும் நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி வறுத்து எடுக்கணும். அப்பதான் நம்ம பிரியாணி ரொம்ப ரொம்ப சூப்பரான கலர்ல ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். பாருங்க இந்த மாதிரி ஒரே மாதிரி ஈவனா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இல்லையா. இந்த மாதிரி வறுத்து விட்டுருங்க. உங்களுக்கு ஒரு மொத்தமா சேர்த்து வறுக்க சிரமமா இருந்தது அப்படின்னா ரெண்டு மூணு பேட்சா பிரிச்சு கூட வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப நம்ம சேமியா ரொம்ப சூப்பரா வறுபட்டு வந்திருக்கு. இப்ப இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிருங்க. இப்போ அதே கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்க்கிறேன். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ரெண்டும் நல்லா சூடாகி வந்த பிறகு சின்னதா 2 துண்டு பட்டை உடைச்சிட்டு சேர்க்கிறேன். 3 கிராம்பு 2 ஏலக்காய், 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமான ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கேன். அதை உள்ள சேர்த்துறலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்ல பொன்னிறமா வதங்கி வந்த பிறகு ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டு உள்ள சேர்க்கிறேன். நான் குழந்தைங்க அதிகமா சாப்பிறதால மிளகாய் தூள் தான் அதிகமா சேர்த்துக்க போறேன். உங்களுக்கு ரொம்ப காரம் பிடிக்கும் அப்படின்னா பச்சை மிளகாய் 2 அல்லது 3 கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப இதுல 2 பெரிய சைஸ் தக்காளியையும் பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துறலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பிரியாணின்னு சொன்னாவே வெங்காயம் தக்காளி அதிகமாக சேர்க்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா மேஷ் ஆகிற மாதிரி வதக்கி வரணும். அப்போ தான் ரொம்ப ரொம்ப ஒரு சுவையான பிரியாணி ரெடியாகும். ஸோ அதே மாதிரி தான் வெங்காயம் தக்காளி இதே மாதிரி அதிகமாக சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. பாருங்க ரொம்ப சூப்பராக வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போயிட்டு வாசம் வந்த பிறகு 3 முட்டை இதில் சேர்க்குறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நான் இன்னைக்கு முட்டை பயன்படுத்தி செஞ்சு காட்டுறேன். நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி காய்கறிகள் கூட சேர்த்து செய்யலாம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அல்லது உங்களுக்கு ரொம்ப ரிச்சான டேஸ்ட்ல வேணும் அப்படின்னா சிக்கன், மட்டன் அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு கூட நல்லா வேக வச்சு செய்யலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. முட்டை நல்லா வெந்து வரணும். இந்த மாதிரி நல்லா கலந்து வெந்து வந்த பிறகு இப்போ இதில் 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலைகள் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் புதினா சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ தண்ணீர் சேர்க்கலாம். நான் 1 கிளாஸ் அளவுக்கு இப்போ சேர்க்குறேன். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு நான் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். 1.5 டீஸ்பூன் பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா எப்படி வீட்லேயே செய்கிறது அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதையும் சேர்த்துடலாம். கடைசியாக கொஞ்சமாக எலுமிச்சப்பழ சாறு, ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் போதும். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. நான் முன்ன சேர்த்த 1 கிளாஸ் வந்து ரொம்ப குறைவாக இருந்தது. ஸோ இன்னும் 1 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எனக்கு சரியாக கிட்டத்தட்ட 2 கிளாஸ் அளவுக்கு தேவைப்பட்டது. தண்ணீருடைய அளவு நீங்கள் எடுத்திருக்க சேமியா, வறுக்கிற பக்குவம், வெங்காயம் தக்காளி சேர்த்த அளவுகள் பொறுத்து மாறுபடும். ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், தண்ணீருடைய அளவு இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி கூட சேர்ந்து இருக்கணும். ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, வெங்காயம் தக்காளிக்கு மேலேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். ஸோ நீங்கள் சேர்க்கிற வெங்காயம் தக்காளியுடைய அளவு பொறுத்து இந்த மாதிரி பதத்துக்கு பார்த்துக்கங்க, சரியாக இருக்கும்.
எனக்கு இந்த மாதிரி வரதுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் தேவைப்பட்டிருக்கு. இப்போ தண்ணீர் நல்லா கொதிச்சு வந்த பிறகு நாம வறுத்து எடுத்த சேமியாவை உள்ள சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மெதுவா கலந்து விட்டுருங்க. சேமியா குச்சி குச்சியா ஸ்டிஃபா இருக்கும்லையா, அது எல்லாமே அந்த தண்ணீர் இந்த மசாலாவில சேர்ந்து லேசா மடங்கி வரணும். அந்த மாதிரி வர்ற அளவுக்கு லேசா மெது மெதுவாவே கலந்து விட்டுருங்க. பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா நல்லா கலந்து விட்டாச்சு. இப்ப அடுப்ப வந்து ரொம்ப குறைவான தீயில வச்சு மூடி வச்சு சரியா 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். நீங்க நம்ம நார்மலா பிரியாணிக்கு தம் போடுவோம் இல்லையா, மேல வெயிட் வச்சு அந்த மாதிரி கூட தம் போட்டு எடுத்துக்கலாம், ரொம்ப சூப்பரா வரும். இப்ப இருக்கட்டும். இப்ப சரியா 5 நிமிஷத்துக்கு பிறகு பாக்குறேன், சேமியா ரொம்ப சூப்பரா பர்ஃபெக்ட்டா வெந்து வந்திருக்கு, தண்ணீரும் நல்லா வத்தி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம், நல்லா உதிரி உதிரியா வரும். மறுபடியும் நீங்க மேல வெயிட் வச்சு தம் மாதிரி கூட போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க நம்ம சேமியா எவ்வளோ அழகா வெந்து பர்ஃபெக்ட்டா வந்திருக்கு அப்படின்ட்டு, குழஞ்சு போகாம ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான சேமியா பிரியாணி, பிரேக்ஃபாஸ்ட் பிரியாணி ரொம்ப ரொம்ப சுவையா ரெடி ஆயிருச்சு. இது சாப்பிட்றதுக்கு ஒரிஜினல் பிரியாணி, நாம லஞ்சுக்கு செய்யக்கூடிய சிக்கன் மட்டன் பிரியாணி மாதிரியே அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் கூட டிசப்பாயின்மெண்ட் ஆகவே மாட்டீங்க. உங்கள் ஃபேமிலியிலேயே ரொம்ப பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இதுவும் இடம்பெறிச்சிடும். எங்கள் ஏரியா சைடு ஒரு கெஸ்ட்டு வராங்க, விருந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் இந்த சேமியா பிரியாணியும் இடம் பிடிக்கும். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுவையான பிரேக்ஃபாஸ்ட் பிரியாணி சேமியா பிரியாணி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது வந்து ஒரு அரேபியன் ஸ்வீட், இதுக்கு முக்கியமான பொருள் 3 மட்டும்தான். ரொம்ப ரொம்ப ரிச்சான டேஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த சூப்பரான ஸ்வீட் ரொம்ப ரொம்ப சுலபமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு. நான் இப்போ 100 கிராம் சேமியா எடுத்திருக்கேன், அதை இந்த மாதிரி குட்டி குட்டியா உடச்சி வச்சுக்கலாம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு உடச்சி எடுத்துக்கோங்க. நம்ம உடச்சிட்டு மிக்சியில் போட்டோம்னா ரொம்ப பவுடர் ஆயிரும். முடிஞ்சா 1 செகண்ட் பல்ஸ் மட்டும் கொடுத்து ட்ரை பண்ணுங்க, ஆனால் கைகளாலேயே முடிஞ்ச வரைக்கும் உடச்சி எடுத்துக்கிட்டா பெட்டர். இந்த மாதிரி லேசாக நொறுக்கி விட்ட மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக வந்துடும். ஸோ அது மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு பேனில் நம்ம உடச்சி எடுத்திருக்க சேமியாவை உள்ள சேர்த்துட்டு மிதமான தீயில வறுத்து எடுத்துக்கலாம். ஈவனாக ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு மாறி வரணும், கருகிடக்கூடாது. வறுத்த சேமியா கடைகளில் கிடைச்சது அப்படின்னா நீங்க உடச்சிட்டு டைரக்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம், அல்லது நார்மல் சேமியாவை வாங்கி இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இதோ இந்த அளவுக்கு ஈவனா ஒரே மாதிரியே வறுபட்டு வந்திருக்கு, இப்ப எடுத்துடலாம். இப்ப ஒரு கடாயில 3 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்க்கிறேன், வெண்ணெய் அல்லது நீங்க நெய் கூட சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகி வந்ததும் நம்ம வறுத்து எடுத்த சேமியாவை உள்ள சேர்த்துட்டு குறைவான தீயில நல்லா கலந்து விட்டுருங்க. கருகிடக்கூடாது, முறிஞ்ச மாதிரியும் ஆயிடக்கூடாது. மிதமான தீயில ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இதில் ஒரு 7-8 முந்திரிய நல்லா உரல்ல வச்சு லேசாக தட்டிட்டு குட்டி குட்டியாக இருக்கு, அதை ஆட் பண்ணுறேன். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் இருக்கு இல்லையா, அதுதான், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். முந்திரியும் தேங்காயும் முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான், இன்னும் கொஞ்சம் ரிச்சான டேஸ்ட்ல இருக்கும், அதனால தான் வேணானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அந்த நெய்யிலேயே சேமியா முந்திரி தேங்காயெல்லாம் நல்லா கலந்து வந்துட்டு இருக்கும் போது இப்போ இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் மேட் இருக்கு இல்லையா, அதை உள்ள சேர்த்துடலாம். மில்க் மேட் எப்படி வீட்லேயே செய்கிறது அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், தேவைப்பட்டா செக் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெசிபியுடைய முக்கியமான பொருள் வெண்ணெய், சேமியா, கண்டென்ஸ்ட் மில்க் மட்டும்தான், தேங்காய் முந்திரி ஆப்ஷனல். ஸோ நல்லா கலந்து விட்டுருங்க. கண்டென்ஸ்ட் மில்க் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, நம்ம தனியாக எதுவும் சுகர் சேர்க்க போகிறது கிடையாது. கொஞ்ச நேரம் கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லேசாக இறுகி கெட்டித்தன்மைக்கு வரும். இந்த மாதிரி வந்த பிறகே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க, ஏன்னா ஆறிய பிறகு இன்னும் லேசாக இறுகி வரும். தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி லேசாக அமுத்தி விட்டுருங்க. அந்த சேமியா வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், அந்த மாதிரி லேசாக அமுத்தி விட்டுட்டு ரொம்ப ஆற விட்டுட வேணாம். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்த பிறகு செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஷேப் செய்யறதுக்காக ஏதாவது ஒரு அச்சு அல்லது பாட்டிலுடைய மூடி, வாட்டர் பாட்டில் மூடி இருக்குல்லையா அது, அல்லது குட்டி குட்டி பவுல், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கங்க. நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக நம்ம சேமியா மிக்ஸை எடுத்து உள்ளே வச்சு நல்லா ப்ரெஸ் கொடுத்துடலாம். விரல்களால் நல்லா அமுத்தி விட்டு நல்லா ப்ரெஸ் கொடுத்துருங்க, அப்போ தான் சரியான ஷேப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி அமுத்தி விட்டுட்டு கைகளில் கவுத்திங்கன்னா ரெடி ஆயிரும். இதே மாதிரியே எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கங்க. இப்படியும் செய்யலாம், அல்லது ஒரு பாத்திரத்தில் நெய் தடவிட்டு உள்ளே சேர்த்துட்டு ஆறிய பிறகு பர்ஃபி மாதிரி கட் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம், அல்லது பால் ஷேப்பில் கூட உருட்டி செய்யலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி செய்யுங்க. பட் இது வந்து சேமியா பைட்ஸ், ஸோ பைட்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் இதே மாதிரி செஞ்சு காட்டுறேன்.
அவ்வளவுதான் நம்மளுடைய சூப்பரான சேமியா பைட்ஸ் அரேபியன் ஸ்வீட் ரெசிபி ரொம்ப ரொம்ப சூப்பரா ரிச்சான டேஸ்ட்ல ரெடி ஆயிருச்சு வறுத்த சேமியா வாங்குனீங்க அப்படினா ரொம்ப சுலபமா 5 நிமிஷத்துல செஞ்சிரலாம் நல்ல ஆறிய பிறகு செட் ஆகிரும் குட்டி குட்டி பைட்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிரும் குறிப்பா குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சோ சூப்பரான இந்த அரேபியன் ஸ்வீட் சேமியா பைட்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாம நீங்களும் இதே மெத்தட்ல வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू